ஐம்பூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு. இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சகுண பிரம்மமான சாயியை விளக்குவோம். அவர் எங்கனம் வழிபடப்பட்டார், எங்கனம் அவர் பஞ்சபூதங்களை இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தினார் என்பதை காண்போம். சகுண பிரம்மமாக சாயி கடவுளுக்கு அல்லது பிரம்மத்துக்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு. ஒன்று, அவதரிக்காத நிர்குண வழிபாடு. இரண்டு, அவதரித்த சகுண வழிபாடு. இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிர்குணம் உருவமற்றது, சகுணம் உருவமுள்ளது. சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள். கீதையில் அத்தியாயம் 12 கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு எளியதானதும் ஆரம்ப காலத்துக்கு உகந்ததும் ஆகும். மனிதனுக்கு உருவம் இருப்பதைப் போன்று உடம்பு உணர்வுகள் முதலியன உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதாகவும் எளியதும் ஆகிறது. சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறு வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தியுறாது. நாம் முன்னேறும் போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட தியானிக்க இட்டு செல்கிறது. எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக. உருவம், யாக குண்டம், தீ, ஒளி, சூரியன், நீர், பிராமணர் ஆகிய ஏழு பொருள்கள் வழிபாட்டுக்கு உரியவை. எனினும் சத்குருவே இவைகள் எல்லாவற்றைக் காட்டிலும் உயர்ந்தவர். பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த தமது அடியவர்களின் உறைவிடமுமான சாயியை இந்த தருணத்தில் நினைவு கூர்வோமாக. அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும். நமது சங்கல்பமாவது பூஜையை ஆரம்பிக்கும் போது சொல்லும் தெளிந்த தீர்மானம் நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தழுதலாகும். சிலர் சாயி ஒரு பாகவத பக்தர், கடவுளின் அடியவர் என்று கூறுகின்றார்கள். மற்றும் சிலர் மகா பாகவத், பெரும் அடியவர் என்றும் பகிர்கின்றார்கள். ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரமாவார். அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஓமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார். அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார். கங்கை நதியானது தான் கடலுக்கு செல்லும் வைலாசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சி ஊட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது. இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள் ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே, அவரே எனது தூய வடிவம் என்று கூறியிருக்கிறார். சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியை ஷீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது. சுருதி தைத்திரிய உபனிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது. இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். ஆனால் இந்த பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷீரடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள். அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை. ஒரு சாக்கு தொண்டையை எப்போதும் தனக்கு ஆசனமாக கொண்டிருந்தார். பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது. அவர் சாய்ந்து கொள்ள முதியிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது. பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார். அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார். அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினர், சிலர் இசைக்கருவிகள் வாசித்தனர், சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினர், இன்னும் சிலர் வெற்றிலை பாக்கு மற்றும் பல பொருள்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தார்கள். ஷீரடியில் அவர் வாழ்ந்தது போல தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார். அவரின் எங்கு நிறை தன்மையை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள்.
இவ்வாறாக எங்களும் வியாபித்திருக்கின்ற சர்வாந்தர் யாமியான சத்குருவுக்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு. ஒருமுறை தாத்யா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார். பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். பாபா அவரை தாதா பட்கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார். தாதா பட்டிடம் அவர் சென்றார். தாதா பட் அவரை நன்கு வரவேற்றார். தாதா பட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார். அவருடன் டாக்டர் பண்டித்தும் சென்றார். தாதா பட் பாபாவை வழிபாடு செய்தார். இதுகாரம் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை. மகசாபதி மட்டுமே பாபாவின் கழுத்து சந்தனம் பூசுவது வழக்கம். ஆனால் எளிய மனதுடைய இவ்வடியவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருள்கள் வைத்திருந்த தாதாபட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுண்டரா எனப்பட்ட மூன்று கோடுகளை பாபாவின் நெற்றியில் இட்டார். பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாக இருந்தார். அன்று மாலை தாதா பட் பாபாவிடம், நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார். இதற்கு பாபா, டாக்டர் பண்டிட் தம்மை அவரது குருவான காக்கா பிராணிக் என்று அழைக்கப்பட்ட கோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகாராஜ் என்று நம்பியிருந்ததாகவும், அவர் குருவுக்கு அவர் செய்து கொண்டிருந்ததைப் போன்றே அவர் தமது நெற்றியிலும் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார். எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை. டாக்டர் பண்டித்திடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு காக்கா பிராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார். எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே திரிபுண்டரத்தை பாபாவின் நெற்றியிலும் இட்டார். பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார். எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார். சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல நின்றிருப்பார். அப்போது அவரை எவரே அணுக முடியும்? சில சமயங்களில் அவர் பக்தர்களை கடிந்தார். சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாய் இருந்தார். சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவாய் இருந்தார். கோபத்தால் அவர் குலுங்குவது போல தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாக பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார். உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே இல்லை என கூறி தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால், கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகர்ந்தார். தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார். ஹாஜி சித்திக் பால்கே. பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது. அது அவரது இனிய சங்கல்பத்தையே பொறுத்தது. இந்த கூற்றுக்கு சித்திக் பால்கே நிகழ்ச்சி ஓர் எடுத்துக்காட்டு. கல்யாணை சேர்ந்த சித்திக் பால்கே என்னும் ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதீனாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார். வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார். மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார். 9 மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை. அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை. பால்கே மிகவும் தேற்ற இயலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமா மாதவராவ் தேஷ்பாண்டேயின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினார். சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலைப் போல ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார். பால்கே இந்த யோஜனையை விரும்பி ஷாமாவை தனக்காக
மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினான். ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம், பாபா, பலர் இந்த மசூதிக்குள் தாராளமாக வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் அந்த முதிர்ந்த ஆஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது? அவரை ஒருமுறை ஆசீர்வதித்து அருளலாகாதா என்று அவரை பற்றி பேசினார். அதற்கு பாபா, ஷாமா, நீ விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சி அற்றவனாக இருக்கிறாய். பக்கீர் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லார். நன்று, அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டு வா என்றார். ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார். மீண்டும் அவரிடம், பாபா, எனக்கு 40,000 ரூபாய்களை 4 தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார். ஷாமா சென்று 40 லட்சம் ரூபாய்களை கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார். மீண்டும், பாபா, நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்டப் போகிறோம். அவரை அதன் மாமிசம், தொடை, கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார். ஹாஜி பாபாவின் கோலம்பாவிலிருந்து, மட்பாண்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணுக்கை பெற்றுக் கொள்வதிலேயே மகிழ்ச்சி அடைவதாகவும் ஷாமா பதில் கொண்டு வந்தார். இதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மட்பூஜாக்களையும் கோலம்பாவையும் விட்டெறிந்துவிட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கப்பனியை கைகளால் பிடித்துக் கொண்டு, ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியைப் போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய்? குர்ஆனை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹு வமலாயிகதுஹு யுஸல்லூன அலல் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கிறாய், ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார். இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார். பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார். பின்னர் மீண்டும் ஹாஜி இடத்து சென்று தம் பையிலிருந்து ரூபாய் 55 ஹாஜியின் கைகளில் கொடுத்தார். அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார். உணவுக்கு அவரை அழைத்தார். பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதிக்குள் அனுமதித்தார். பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார். இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார். பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு. பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக 2 நிகழ்ச்சிகளை கூறி இந்த அத்தியாயத்தை முடிப்போம். 1. ஒரு நாள் மாலை நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமான புயல் வீசியது. கரு மேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது. காற்று பலமாக வீச தொடங்கியது. மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது. மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது. சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது. கீழே இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தார்கள். ஷீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன, ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை. எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின்பால் பற்று மீதோறும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினார்கள். பாபா மிகவும் மனது உருகினார். பாபா மசூதியிலிருந்து வெளிப்போழ்ந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி, நிறுத்து, உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கியிரு என கூறினார். சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது. பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினார்கள். 2. மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் தூணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது.
அதனுடைய ஜாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது. மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜாலையை தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரத் தலைப்பட்டார். தமது சட்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து, கீழிறங்கு, அமைதியாக இரு என்றார். ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து தூணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது. இதுவே நமது சாய், கடவுளின் அவதாரமாகும். தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் இந்த அத்தியாயத்தை படிப்பவர்கள் எல்லா கேடுகளிலிருந்தும் விடுபடுவார்கள். இது மட்டுமன்று, எப்போதும் சாயின் மேல் பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார்கள் எல்லா